Good morning. Welcome to Financial Freedom Show. நான் உங்கள் சிஎஸ் சுதர். மிஸ்டர் ராகவ் தன்னோட கேள்வியை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய கேள்வி, நான் டாக்ஸ் சேவ் பண்றதுக்காக ஃபிக்ஸ் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இப்படி ஃபிக்ஸ் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா டாக்ஸ் சேவ் பண்ண முடியுமா? எஸ், ஃபிக்ஸ் டெபாசிட் மூலமா உங்களால டாக்ஸ் சேவ் பண்ண முடியும். பட் ரிமெம்பர், இந்த ஃபிக்ஸ் டெபாசிட் மூலமா நீங்க டாக்ஸ் சேவ் பண்ண நினைக்கும் போது ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் தான் நீங்க செலக்ட் பண்ணி ஆகணும். அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ரீசன்ட் பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் ஒரு புது டாக்ஸ் ரெஜிம் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் படி ATC பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காது. சோ இப்போ ஃபிக்ஸ் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு வரும்போது, அதுவும் 5-year லாக் இன் பீரியட் ஃபிக்ஸ் டெபாசிட்டா இருந்தா, செக்ஷன் ATC அடிப்படையில உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆனா நீங்க ஒருவேளை புது டாக்ஸ் ரெஜிம் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இது அதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதாவது எப்படி இருந்தாலும், நார்மல் எஃப்டியா இருந்தாலும் அல்லது 5-year எஃப்டியா இருந்தாலும், இந்த புது டாக்ஸ் ரெஜிம் படி நீங்க எந்த டாக்ஸையும் சேவ் பண்ண முடியாது. அதே நேரத்துல இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமும் அப்படியே தான் இருக்கு. அது இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் எனக்கு தெரியாது. பட் தென் தற்சமயம் அது அவைலபிளா இருக்கிறதுனால, இன்கேஸ் செக்ஷன் 80C ல இருக்கிற மேக்சிமம் பெனிஃபிட்டை நீங்க அவைல் பண்ண விரும்புனீங்கன்னா தாராளமா நீங்க இதை செய்யலாம். பட் ரிமெம்பர், எல்லா ஃபிக்ஸ் டெபாசிட்லயும் உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. சோ நவ் ஃபிக்ஸ் டெபாசிட்ஸ்ல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு பேங்க் FD, இன்னொன்னு கார்பரேட் FD. அதாவது கார்பரேட் FD-ன்னு நீங்க எதெல்லாம் செய்யறீங்களோ, அதாவது இந்த லார்ஜ் லிஸ்டட் கம்பெனி எல்லாம் இப்ப FDs கொண்டு வராங்க இல்லையா, அதுல உங்களுக்கு எந்த டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. சோ பேங்க் FD-ஆ இருக்கணும். அகைன் பேங்க் FD-க்குள்ளேயே நார்மல் FD-யும் இருக்கு, அதாவது 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 1 இயர்னு. அதே மாதிரிதான் இந்த 5-year லாக் இன் FD-யும் இருக்கு, அது டாக்ஸ் சேவிங்காகவே இருக்கு. சோ டாக்ஸ் சேவிங்காகவே இருக்கிற இந்த 5-year லாக் இன் FD-க்குள்ள நீங்க போகும்போது மட்டும்தான் செக்ஷன் 80C படி வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அந்த டாக்ஸ் பெனிஃபிட்ஸை நீங்க அனுபவிக்க முடியும். பட் அதுலயும் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அதாவது அளவுக்கு அதிகமாக குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் 8-8.5% வரைக்கும் இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த ஃபிக்ஸ் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒரு 3-6% அல்லது 6.5%, அவ்வளவுதான். சில பேங்க்ஸ் மட்டும் ஒரு 6.75% வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க. சோ இப்ப கவனிங்க, இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 5.5 or 6% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதா இருந்தா, இந்த போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா 5%-4.5% வரைக்கும் தான் இருக்கும். விச் மீன்ஸ் அது பண விகிதத்துல எந்த விதத்திலும் ஈடு செய்யாது. இன்கேஸ் இப்ப நீங்க உங்க பணத்தை டாக்ஸ் சேவிங் ஃபிக்ஸ் டெபாசிட்ல போட விரும்புனா, அண்ட் 5 வருஷம் வெயிட் பண்ண தயாராகவும் இருந்தா, அதுக்கு ஈக்விட்டிஸ் பெட்டராச்சே. பிகாஸ் டாக்ஸ் சேவிங் FD-ல உங்க பணம் 5 வருஷத்துக்கு லாக் ஆகி இருக்க போது, ஆனா 6 மாசத்துக்குள்ளேயே, 1 இயர்க்குள்ளேயோ, 2 இயர்க்குள்ளேயோ உங்க பணத்தை நீங்க திரும்ப எடுக்கணும்னா ஃபிக்ஸ் டெபாசிட்டுக்கு போங்கறத நானும் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் ஈக்விட்டியில நீங்க உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா, இடையில மார்க்கெட்ல ஏதாவது கிராஷ் வந்துருச்சுன்னா, அந்த மாதிரி டைம்ல நீங்க போட்ட பணத்தை நீங்க திரும்ப எடுக்க முடியாது. பிகாஸ் உங்களுடைய கேபிட்டல்ல ஒரு பார்ட் நீங்க இழந்திருப்பீங்க, ரைட்? சோ அதனாலதான் நீங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறதா இருந்தா ஈக்விட்டி விட ஃபிக்ஸ் டெபாசிட் பெட்டர்னு சொல்லுவேன். பட் தென் நீங்க ஒரு லாங் ரன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தயாரா இருந்தீங்கன்னா, அதாவது 5 வருஷத்துக்கு மேல இருந்தா, ஈக்விட்டிஸ் தேர்ந்தெடுக்கிறது தான் பெட்டர். ஏன்னா ஈக்விட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு லாங்கர் பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ண முடியும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 இயர்ஸ் பிளானுக்கு போலாம் நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, கமிட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இன்னொரு 5 இயர்ஸ்க்கு இந்த பணம் எனக்கு தேவையில்லை நினைச்சீங்கன்னா, நவ் இந்த ELSS ஸ்கீம்ல, அதாவது ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம்ல, அபிஷியலா உங்க பணம் 3 இயர்ஸ்க்கு லாக் ஆகி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கூட நீங்க விரும்பினா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதையே நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு லாக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஈக்விட்டி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதே நீங்க ஒருவேளை 8 இயர்ஸ், 10 இயர்ஸ் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா, அது இன்னும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இன்னும் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா, அதாவது கேரியர்லயோ, பர்சனல் ஃபினான்ஸ்லயோ, அல்லது பிசினஸ்லயோ, ஃபார்மிங்லயோ, பிளீஸ் உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல போஸ்ட் பண்ணுங்க. அதற்கான ஆன்சர்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நான் இன்னும் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கோர்சஸ் இருக்கு. அதாவது குறிப்பிட்டு சொன்னா, நீங்க ஆடு வளர்ப்புலயோ அல்லது ஆட்டு பண்ணையிலயோ பணம் சம்பாதிக்க விரும்புறீங்கன்னா, அதுக்கான பிரத்யேக கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி வெவ்வேறு தளங்கள்ல உங்களுடைய கரியரை பில்ட் பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, அல்லது ஒரு ஆக்டர் ஆகணும்னு விரும்பினா கூட அதுக்கேத்த கோர்சஸும் இருக்கு. அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண விரும்பினாலோ, பிசினஸ் கட்டமைச்சு பெருக்க விரும்பினாலோ, பிசினஸ் அண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல நிறைய கோர்சஸ் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஷோல நாம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி வாய்ஸ், கெட் ரிச்.